ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் தைரியமாய் சந்தோஷமாக இருப்பீர்களாக. கடந்த நாட்களினுடைய மழை உங்களை அதிகமாக பாதிக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5 நாம் வாசித்தால் அதில் 1 விதமாய் சொல்லியிருக்கிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது. அந்த சமாதானத்தை குறித்து வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், யோவான் 14:27 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், இந்த உலகம் தருகிற பிரகாரமான சமாதானத்தை தரவில்லை, ஆகையால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொன்னார். அப்போ இந்த சமாதானம் நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்று கேட்டால், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும் பொழுது நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த சமாதானம் நமக்குள்ளே வரும்பொழுது, இப்பொழுது நான் சொன்னது போல், யோவான் 14:27 சொன்னது போல, நீங்கள் பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம். காரணம் என்னவென்று கேட்டால், உங்களுக்குள் இருக்கிற சமாதானம் என்னுடைய சமாதானம், நான் தருகிற சமாதானம். இந்த உலக சமாதானம் எப்படி என்று கேட்டால், என்னிடத்தில் நிறைய பணம் இருந்தால் ஒரு அமைதி, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் மன சமாதானம் என்றால் என்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது என்கிறதை நினைத்து, இப்படிப்பட்டதான சமாதானம் தான். ஆனால் கர்த்தர் தருகிற சமாதானம் பயத்தையும் நீக்கி போடும், கலக்கத்தையும் நீக்கி போடும். ஸோ இது இங்கே அதுதான் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2 அவர் மூலமாய் இந்த கிருபையில் நாம் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று, ஸோ அந்த விசுவாசத்தினால் அடுத்து என்ன செய்யப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்பட்டது மாத்திரமல்ல கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றிருக்கிறோம். இது ரெண்டையும் நாம் பெற்றிருக்கிறதுனாலே உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் நம்ம பாராட்டுறோம். இப்போ இந்த சமாதானம் நமக்குள்ளே வரும்பொழுது என்ன செய்யணும் என்று கேட்டால், எந்த சூழ்நிலையையும் பற்றியும் கவலைப்படாதபடி கர்த்தரெல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நிச்சயமும் தைரியமும் வருகிறது. ஓ க்ளோரி டு காட். இந்த கால வேளையில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருந்தால் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம். மறந்துட வேண்டாம், சும்மா சமாதானம் எங்கேருந்து வந்துடாது, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு தேவன் அந்த சமாதானத்தை தருகிறார். அந்த சமாதானத்தை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், கலங்கவும் மாட்டார்கள், பயப்படவும் மாட்டார்கள். சூழ்நிலைகள் அவளை கலங்கடிக்க செய்யாது, அவளை பயப்படுத்தாது. இந்த ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கு நீங்கள் காணப்பட தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தினாலே கேட்ட வசனங்களே எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கி தாரும். உங்களுடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வேத புஸ்தகத்தில் பயப்படாதிருங்கள் என்று 366 முறை சொல்லியிருக்கிறது. அப்படின்னா ஒரு லீப்பியருக்கு தேவையான வார்த்தையை சொல்லியிருக்கிறது. ஸோ தேவ சமாதானத்தினால் ஆளப்பட்டவர்களாய் பயமின்றி கலக்கமின்றி முன்னேறி செல்ல இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. காட் பிளெஸ் யூ abundantly again and again and again.